फ्रेंड्स इनके जेसी वीट समेल नाम समोसा रेसिपी एपड़ी चेयला पाकल नाम समोसा चे फर्स्ट और कप मैदा मावु एडुत्तुक्किरेन और कप ना 120 ग्राम एडुत्तुक्किरेन नेक्स्ट वंदु इदुक्कु कूड कोंजमा और का टीस्पून जीरकम आड पण्णिक्किरेन नेक्स्ट तेवैयान अलवु उप्पु आड पण्णिडुंगा ना उप्पु आड पण्णिक्किरेन नेक्स्ट वंदु इदै और कप अप्पडिये कलंदु विट्टिडुंगा நம்ம இதை ஒருக்க கலந்து விட்ட பிறகு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதுக்கு கூட ஆட் பண்ணுங்க நம்ம ஆட் பண்ண பிறகு இனி நம்ம கையாலேயே அப்படியே விரவி விட்டுடுங்க இனி வந்து இதெல்லாம் விரவிட்டோம் விரவின பிறகு இதை வந்து இப்படி பிடிச்சு பாருங்கள் இப்படி பிடிக்க வரணும் அப்போ கரெக்டாக வந்துட்டு இனி இதில் வந்து கூல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணி கட்டியாக பிசைஞ்சு எடுத்துடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க நாம நல்ல பிசைஞ்சு எடுத்துட்டோம் இனி வந்து இத ஒரு அரை மணிக்கு அப்படியே மூடி போட்டு ஊற விட்டுருங்க இனி நாம சமோசாக்கு உள்ளாடி வைக்கிற ஸ்டஃப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி நறுக்கனது எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் பூண்டு அத நறுக்கிடுங்க ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் 200 ग्राम உருளைக்கிழங்க வந்து நான் மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் கா ஸ்பூன் சோம்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் நெக்ஸ்ட் மல்லி தூள் கா ஸ்பூன் மிளகாய் தூள் கா ஸ்பூன் நெக்ஸ்ட் சாட் மசாலா நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ஸ்பூன் நெய் வேணும் அதை எடுத்துடுங்க நெக்ஸ்ட் உப்பு நாம ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு அதுல ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிடுங்க அது சூடாகட்டும் நெய் சூடானதும் நம்மட்ட இந்த சோம்பு போடுங்க இனி வந்து நம்மட்ட இருந்த இஞ்சி வந்து இதுக்கு கூட ஆட் பண்ணிடுங்க இனி இதுக்கு கூட பூண்டு ஆட் பண்ணிடுங்க இனி இதுக்கு கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுங்க இனி இதல நம்மட்ட இருந்த வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க எல்லாத்தையும் கிளறி விட்டுடுங்க இது வதங்கட்டும் ஆனியன் எல்லாம் வெந்துட்டு நமக்கு இனி நம்மட்ட இருந்த வேக வச்ச உருளைக்கிழங்க இதில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி கிளறி விட்டுடுங்க இனி இதுக்கு கூட நம்மட்ட இருந்த மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் நெக்ஸ்ட் சாட் மசாலா இவ்வளோத்தையும் இதுக்கு கூட ஆட் பண்ணுங்க இனி இதுக்கு கூட வந்து நம்மட்ட இருந்த கொத்தமல்லி இலை இதை இதுக்கு கூட ஆட் பண்ணுங்க இனி எல்லாத்தையும் கலந்துப்போம் இனி நம்ம கொஞ்சமா salt ஆட் பண்ணிடுங்க இனி அடுப்பு ஆஃப் ஆக்கிரலாம் நம்ம மாவு வந்து அரை மணிக்கு ஊறிட்டு இனி இது சின்ன சின்ன உருண்டையாட்டை நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம் நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம் இனி நம்ம விரிச்சு எடுத்துக்கலாம் இனி இதை நம்ம விரிச்சிக்கலாம்
இனி இதை ரெண்டாக கட் பண்ணிப்போம். இப்படி ஒரு பீஸ் மடக்கிடுங்க. மடக்கிட்டு இதில் வாட்டர் ஆட் பண்ணிவிடுங்க. இப்படி தொட்டு ராவிடுங்க. ராவிட்டு இதை இதுக கூட ஒட்டி விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா இனி இதுக்கு உள்ளாடி நம்ம அந்த ஸ்டஃபிங்கை வைக்கணும். இனி இதுக்கு உள்ளாடி இந்த கோனுக்கு உள்ளாடி இதை வைப்போம். இனி இதில் தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. தண்ணி இப்படி ஒட்டிடுங்க. இனி இதேமாதிரி எல்லாத்தையும் செய்து விடுவோம். இதேமாதிரி எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கணும். இனி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இனி எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த சமோசா எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கணும். இனி ஒரு சைடு வெந்திருக்கான்னு பார்த்து நீங்கள் மறைச்சி போட்டுடுங்க. இனி இதெல்லாம் வெந்துட்டு நம்ம இனி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. சமோசா ரெசிபி ரெடி ஆகிட்டு நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.